ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. சீருற்ற செஞ்சொல் திருவாய்மொழி பிள்ளை செம்முகமும் தாருற்ற மார்பும் தளிரே பதங்களும் தன்மனத்து பூரித்து வாழும் மணவாள மாமுனி பொன்னடிகள் பாரில் தனித்த அடியேன் சரணன்று பற்றினேனே. லக்ஷ்மிநாதனான அரங்கனிடம் ஆரம்பித்த ஸ்ரீ வைஷ்ணவ பூர்வாச்சாரிய குரு பரம்பரை சுவாமி மணவாள மாமுனிகளோடு நிறைவடைகிறது. அவர் ஆதிசேஷனின் அவதாரமாகவும் ஸ்ரீ ராமானுஜரின் புனர் அவதாரமாகவும் போற்றப்படுகிறார். நம்பெருமாளே நம் மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏற்று ஸ்ரீசைலேச தனியனை சமர்ப்பித்தார். இதனால் நம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை லக்ஷ்மிநாதனிடம் இருந்து தொடங்கி அவனிடமே ஒரு மாலை போல் முடிவடைகிறது. மாமுனிகள் புகழ் எங்கும் பரவியது. நாட்டின் பல்வேறு மூலைகளில் இருந்து பலரையும் ஈர்த்தது. மாமுனிகள் ஆயிரக்கணக்கான சீடர்களில் பின்வரும் 8 ஆச்சாரிகள் அஷ்டதிக் கஜர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அஷ்டதிக் கஜாஸ் என்றால் 8 திசைகளிலும் வைஷ்ணவ சமயத்தை பாதுகாக்கும் 8 யானைகள் என்று பொருள். அவர்கள் வானமாமலை ஜீயர், பட்டர்பிரான் ஜீயர், திருவேங்கட ராமானுஜ ஜீயர், கோவில் அண்ணன், பிரதிவாதி பயங்கரம் அண்ணன், எறும்பியப்பா, அப்பிள்ளை மற்றும் அப்புள்ளார். இப்படிப்பட்ட விஷதவாக்ஷிகாமணியான நம் சிறந்த ஆச்சாரியரான சுவாமி மாமுனிகளின் வைபவத்தை சிங்கப்பூர் வரவரமுனி கைங்கரிய சபாவைச் சேர்ந்த குழந்தைகள் மிக அருமையாக ஒரு நாடக வடிவில் படைக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அதை கண்டு ரசித்து ஆச்சாரியரின் அனுகிரகத்தை பெற அடியோங்கள் பிரார்த்திக்கிறோம். திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாருங்கள் குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் திவ்ய பிரபந்தம் ஸ்லோகங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஆமா மாமி, நிறைய பாசுரங்கள் ஸ்லோகங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுங்களேன். நாங்கள் பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு ஸ்ரீ ஆண்டாளின் திருப்பாவை கற்றுக்கொண்டோம். மதுரகவி ஆழ்வாரின் கணினும் சிறுத்தாமை கற்றுக்கொண்டோம். இப்போது திருப்பான் ஆழ்வாரின் அமலநாதி பிரான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் மாமி. அருமை, இவையெல்லாம் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தில் உள்ளது. மாமி, முதல்ல நாங்க பொது தனியங்கள் தான் கற்றுக்கொண்டோம். சரி குழந்தைகளே, இப்போ சந்த சொல்லிக்க ஆரம்பிக்கலாமா? மாமி, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளேன். நாம் ஏன் எப்போது ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம்? அருமையான கேள்வி. நம் குரு பரம்பரையின் கடைசி ஆச்சாரியரான சுவாமி மணவாள மாமுனிகளை ஸ்ரீரங்கம் ரங்கநாதனே தன் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு சமர்ப்பித்த தனியன் இது. பெரிய ஜீயர் என்று அழைக்கப்படும் மணவாள மாமுனிகளுக்கு திவ்ய தேச எம்பெருமான்களே உகந்து அருளிய தனியன் என்று குரு பரம்பரை பிரபாவம், எதீந்திர பிரவண பிரபாவம் போன்ற நூல்களில் குறிப்பிட்டுள்ளது. நம் பெருமாளின் ஆணைப்படி எப்பொழுது நாம் திவ்ய பிரபந்தம் சேவித்தாலும் இந்த தனியனை சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்க வேண்டும்.
அப்படியா மாமி? அரங்கன் எப்போது அந்த தனியனை சுவாமி மணவாள மாமணிகளுக்கு சமர்ப்பித்தார்? தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கு, சொல்கிறீர்களா? ஆமாமி, அடியனுக்கு கேட்க ஆசையாக இருக்கு. ஆகட்டும் குழந்தைகளே, கட்டாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆச்சாரியன் அனுகிரகத்தால் அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன். யதீந்திர பிரவணரான நம் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் தம் ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளையின் ஆணைப்படி திருவரங்கத்தில் பல்லவராயன் மடத்தில் நித்தியவாசம் செய்து கொண்டு அரங்கனுக்கு எல்லா கைங்கரியங்களும் செய்து வந்தார். பெரிய ஜியர் என்று அழைக்கப்பட்ட மாமுனிகள் மடத்தில் இருந்து கொண்டு தினமும் காலக்ஷேபங்களை செய்து வந்தார். ஒரு சமயம் நம்பெருமாளுக்கு பவித்ரோத்சவம் நடந்து கொண்டிருந்தது. மாமுனிகளும் தன் சிஷ்ய கோஷ்டி புடை சூழ எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய கோவிலுக்கு எழுந்தருளினார். திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன். வாரும் பெரிய ஜியரே, நாளை முதல் பெரிய திருமண்டபத்தில் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய திருவார் மொழி புரவே இரு 36,000 முதலான 5 உரைகளையும் கொண்டு நாம் கேட்கும் பதிவுரையும். ஆஹா, தாங்கள் மயர்வன மதிநலம் அருளியதால் தங்களுடைய திருக்கல்யாணம் குணங்களை 1,000 பாசுரங்களால் நம் சருகோபன் அருளினான். அதன் பொருளை வியாக்கியானங்கள் கொண்டு நம் வரவரமுனி சாதிக்க போகிறானோ அதனை திருச்செவி சாற்ற ஆர்வமோடு இருக்கிறேன். நாளை தொடங்கி நம்முடைய உற்சவங்களை நிறுத்திவையும். நம் நித்திய சூரிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரர்கள் அனைவரையும் எழுந்தருள பண்ணுங்கள். காலக்ஷேபத்தை கேட்க ஏற்பாடு செய்யும். அப்படியே செய்கிறேன் எம்பெருமானே. அடியனுக்கு இப்படி ஒரு பாக்கியமா? அடியனையும் ஒரு புறலாக பாவித்து பணித்தீர்களே, பரம கிருபை. நதாவியுள் கலந்த பெருநல்லுதவி கை மாறு எனதாவி தந்தொழிந்தே இனிமேழ்வதென்பதுண்டே. எனதாவியாவியும் நீ பொழிலேடும் உண்டயந்தாய் எனதாவியார் யானார் தந்தனி கொண்டார் இனையே. இவ்வாறு நம்பெருமாளின் ஆணைப்படி பரிதாபி வருஷம் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று வரவர முனிகள் திருவாய்மொழி ஈடு காலக்ஷேபத்தை தொடங்கினார். ஒரு வருஷமா பெருமாளுக்கு உற்சவம் நடக்கலையா? அப்போ தேர் குதிரை வாகனம் எல்லாம் நடக்கலையா? ஆமாம், பெருமாளும் தாயாரும் விஸ்வச்சேனர் கருடன் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் ஏலியிருந்து ஆனந்தத்தோடு கேட்டனர். மாமி, ஈடு 36,000 முதலான 5 உரைகள் என்று பெருமாள் சொன்னாரே, அவை என்னென்ன? நன்றாக கவனித்திருக்கிறாயே. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிக்கு திருக்குறிகை பினான் பில்லான் 6,000 படியும் சுவாமி நஞ்சீயர் 9,000 படியும் வாதிகேசரி அழகிய மணவாளஜீயர் 12,000 படியும் சுவாமி பெரிய வாச்சான் பிள்ளை 24,000 படியும் அருளினார். சுவாமி நம்பிள்ளையின் பகவத் விஷய காலக்ஷேபத்தில் கூறிய குறிப்புகளை தினமும் ஓலைப்படுத்தினார் அவர் சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை. அதையே ஈடு 36,000 படி என்று சொல்லுவார். படி என்றால் என்ன மாமி? படி என்றால் ஒரு விதமான அளவுகோல், ஒரு சென்டென்ஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு படியில 32 அக்ஷரங்கள் இருக்கும். 6,000 படி என்றால் 6,000 அடிகளில் திருவாய்மொழி பாசுரங்கள் விளக்கியுள்ளார் என்று அர்த்தம். பிறகு என்ன நடந்தது மாமி? Thank you.
பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் புருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினை அப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர்பேனும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஈதும் குறைவிலேன் எந்தை சரகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து எய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுசமனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரால் சரகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாழ்ந்துகிழும் சோலை மதிலங்கர் வன்புகழ் மேல் ஆண்டு தமிழ் மலைகள் ஆயிரமும் ஈன்று முதல் தாய் சரகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயநிலையும் தக்க நிலையும் தடியாகி தொக்கியலும் ஊழ் வினியும் வாழ் வினியும் ஓதும் குருகேற்கோன் யாழ் இசை வேதத்தியல் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஆழ்வாளுக்கு மலர்வர மதிநலம் அருளி தன்னை பரிபூர்ணமாக அனுபவிக்கும்படி செய்து நான்கு வேதங்களின் சாரமாய் திருவருத்தம் திருவாசரியம் திருவந்தாதி திருவாமொழி ஆகிய பிரபந்தங்களை நாம் உஜ்ஜீவிப்பதற்காக ஆழ்வார் மூலம் வெளியிட்டான். திருவாய்மொழியின் பொருளை இரு வியாக்கியானங்கள் கொண்டு இன்று தொடக்கமாக அனுபவிப்போம். ஆழ்வார் திருவாய்மொழியில் எம்பெருமானின் ஸ்வரூப ரூப குணங்களை எடுத்து சொல்லுகிறார். அவர் ஒருவனையே உபாயமாக பற்ற வேண்டும் என்றார். எம்பெருமானையே சரணமடைந்து ஸ்ரீயப்பதியான அவனுக்கு ஒழிவில் காலமெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த கைங்கரியத்தை நாம் இங்கும் செய்யவே பல திவ்ய தேசங்களில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்று போற்றுகிறார். எம்பெருமானும் ஆழ்வாருக்கு மானசீக அனுபவத்தை கொடுத்து தன் அழகையும் மேன்மையும் காட்டி கொடுத்தான். பல திருவாய்மொழிகளில் ஆழ்வார் தன்னை ஒரு நாயகியாக பாவித்து எம்பெருமானை அனுபவித்தார். பராங்குசனாகி எம்பெருமானை பிரிந்திருக்கும் போது வாடியும் சேர்ந்திருக்கும் போது ஆனந்தித்தும் இருப்பதை பல பாசுரங்களில் அனுபவிக்கலாம். ஆழ்வார் சில திருவாய்மொழிகளில் பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியமே உயர்ந்தது என்று எடுத்து காட்டுகிறார். ஆழ்வார் தன் கடைசி திருவாய்மொழியில் எம்பெருமானே ஆழ்வாரின் சரீர தொடர்பை அறுத்து பரமபதத்திற்கு அழைத்து கொண்டு சென்று தன் திருவடியில் சேர்த்து கொண்டதாக பாடி முடிக்கிறார். இவ்வாறு சுவாமி நம்பிள்ளை ஆழ்வாரின் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்துக்கும் ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியங்களை கொண்டும் இதிகாச புராணங்கள் ஆழ்வார் ஆச்சாரிய ஸ்ரீ சூக்திகள் மற்றும் பல ஐதிஹ்யங்களை கொண்டும் மிக அற்புதமாக விளக்கியுள்ளார். எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்களின் அருளால் இடு காலக்ஷேபம் நிறைவடைகிறது. ஆழ்வார் திருவடிகளே சரணம். அற்புதமான வியாக்கியானங்கள் கொண்டு ஆழ்வாருக்கு நாம் கொடுத்த அனுபவத்தை அழகாக எடுத்து காட்டினீர். ஆம் சுவாமி, ஆனந்தமான அனுபவம். ஆழ்வாரின் மானசீக அனுபவத்தை இக்காலக்ஷேபம் மூலம் கண்முன் காட்டிவிட்டார் நம் மாமுனி. பட்டரே, நம் பெரியஜியருக்கு திருப்பரிவட்டம் பழங்கள் முதலியவற்றை சமர்ப்பியும். தங்கள் ஆணையம் பெருமானே. Thank you.
சுவாமி, இன்னும் என்ன யோஜனை? நம் ராமானுஜனின் மர அவதாரம் தானே வரவரமுனி, அவரை ஆச்சாரியனாக அடைய தேவரீருக்கு இதுவே நல்ல சந்தர்ப்பம். நன்றாக சொன்னாய் தேவி, இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். குழந்தாய், யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? அடியேன் வரவரமுனியின் சிஷ்யன் அவையிடம் இந்த தனியனை சமர்ப்பிக்க வந்தேன். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணானவம் யதின பிரவணம் வந்தே நம் ராமாற்றமுனி. ஆஹா, அந்த குழந்தை அரங்கனைதான். நம் மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு தனியனை சமர்ப்பித்துள்ளான். திருமலையாழ்வாரின் தயைகு பாத்திர பூதராயும் ஞானம் பக்தி முதலான குணங்களுக்கு கடலாயும் யதீந்திரரான எம்பெருமானாரிடத்தில் அன்பு மிக்கவராயும் இருக்கிற அழகிற மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன். அருமையான அத்தத்தோடு கூடிய தனியன், நம் மனதில் நினைத்ததை அரங்கன் அப்படியே வெளியிட்டானே. இன்று ஆணை திருமூலம் நம் வரவர முனியின் பெருமையையும் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களின் பெருமையை எடுத்துக்காட்டவே அரங்கன் இதை நடத்தியுள்ளான். இன்று பரம பாக்கியத்தை பெற்றோம். பெரிய ஜீயர் திருவடிகளே சரணம். அப்பிள்ளையே, நம் பெரிய ஜீயர் விஷயமாக வாழி திருநாமம் ஒன்று இயற்றும். வாழி திருவாய் மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர். நன்று. இனி எல்லா திவ்ய தேசங்களிலும் திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் முன் ஸ்ரீசைலேச என்ற இந்த தனியனை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். பின் பிரபந்த முடிவில் இந்த வாலி திருநாமத்தை அனுசந்திக்க வேண்டும். இது என் ஆணை. பட்டரே, பெரிய ஜீயருக்கு சேஷ பீடத்தை அளித்து அனைத்து மரியாதைகளுடன் மடத்தில் விட்டு வாருங்கள். அப்படியே செய்கிறேன் என் பெருமானே. குழந்தைகளே, எப்படி ஸ்ரீசைலேசன் தனியன் அவதரித்தது மற்றும் அதன் பெருமைகளையும் தெரிந்து கொண்டீர்களா? மாமுனிகளின் இந்த ஈடு காலக்ஷேபத்தின் மூலமே நாம் திருவாய் மொழியின் பெருமையையும் நன்கு அறிந்து கொள்ள முடிந்தது. ஆம் மாமி, இந்த தனியனின் பெருமைகளை நன்கு தெரிந்து கொண்டோம். ஆசையோடு மாமுனிகள் காலக்ஷேபத்தை கேட்டு உள்ளம் பூரித்தனர் பெருமாளும் தாயாரும். இன்றும் அரையர் சேவையின் போது போத மணவாள மாமுனி ஈடுரை கேட்ட உள்ளம் பூரித்த பெருமாள் என்று சேவிக்கின்றனர். இனி எப்போதும் திவ்ய பிரபந்தம் ஸ்லோகங்கள் எல்லாம் சேவிக்கும் போதும் மறக்காமல் இந்த தனியனை சேவித்து ஆரம்பிப்போம். அடியேன் தாத்தா மாமுனிகளை ஈட்டுப்பெருக்கர் என்று சொல்வார். இப்போது அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டேன். குழந்தைகளே, நம் சம்பிரதாயத்தின் நீங்கள் காட்டும் ஆர்வத்தை பார்க்க
மிகவும் சந்தோஷமாக இருக்கு. ஆழ்வார் ஆச்சாரியரின் அனுக்கிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். ஸ்ரீமதே ரம்யஜாபாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூய நித்யஸ்ரீர்நித்யமங்களம் ஸ்ரீரங்காதிஸ்தலேஷானாம் மங்களாசாசனம் சுபம் குர்வதே சௌம்யஜாமாத்ரு முனயே நித்யமங்களம் ஸ்ரீராமானுஜ யோகீந்திர தர்ஷனாப்தி சுதாம்ஷவே சௌம்யஜாமாத்ருமுனயே சர்வஜ்ஞாயாஸ்து மங்களம் ஸ்ரீபதேஷ்சரணாம்போஜ பிரேமாம்ருதமஹாப்தயே சௌம்யஜாமாத்ருமுனயே சத்வோதித்தாய மங்களம் ஸ்ரீராமானுஜ பாஷ்யார்த்த வியாக்யானாசக்த சேதசே சௌம்யஜாமாத்ருமுனயே சதா போக்யாய மங்களம் ஸ்ரீமச்சடாரி சூக்தீனாம் வியாக்யா வைதக்யசாலினே.